சாமி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பாரு மாப்பிள்ளை வந்தாச்சு வந்தாச்சு வா வந்தனா எங்க மாப்பிள்ளை பண்ணீங்க ஹாய் மாமா எடுத்து நீட்டுங்க என்ன மாப்பிள்ளை இவ்வளவு வெக்க பண்றீங்க ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா மாமா அதான் கொஞ்சம் பப்பி ஷேமா இருக்கு அத்தை என்னப்பா டார்லிங் அஞ்சலி எங்க எவ்வளவு நேரமா டவல் டவல் கத்திக்கிட்டு இருக்கேன் அதுக்காக இது ரொம்ப ஓவர் டி நாமளே பறக்காம போயிட்டனே சி டவல் குடுறி இந்த நான் ரெடி ஆயிட்டு வரேன் நீங்க போங்கடி ஹே மாமா இங்க என்ன பண்றீங்க வெச்சுக்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா 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 ஆ சொல்லுங்க ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கிட்டமா கிஸ்ஸா யாராவது பாத்துருவாங்களே ஓ அப்படியா அப்ப என்ன பண்ணலாம் காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் போயிட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க குட் ஐடியா கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடியை விட்டா ஐயோ சாரி மாமா எதுக்கு நான் ஓடி போறேன் எது அஞ்சலி தெரியாம கிஸ் கேட்ட ஓடி போகாதம்மா சாரி மாமா கண்ணத்துல குடுக்க வேண்டியத காதுல குடுத்துட்டு போறாளே அஞ்சலி 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 ஐயோ தெரியாம கிஸ் கேட்டமா ஐயோ இங்க கேட்க மாட்டமா அஞ்சலி ஓடி ஓடி அஞ்சலி என்ன ஆச்சு கல்யாண பொண்ணு ஓடி போயிட்டா என்னடா ஆச்சே அப்பா அஞ்சலி இந்த காம்பவுண்ட் சுவர் ஏறி குச்சி ஓடி போயிட்டாப்பா இவ்வளவு பெரிய காம்பவுண்ட் சுவத்து மேல எப்படா குளிச்சா நான் இப்படி குனிஞ்ச உடனே என் முதுகு மேல காலை வச்சு ஏறி குச்சி ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு சுவையின்னு போயிட்டாப்பா சுவையின்னு போனாலா அப்பா அஞ்சலி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான் இந்த தகவல் நீ வேலட்ட சொல்லிடு சார் வேல எங்க இருக்கான்னு தெரியல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கறான் இப்போ என்ன சார் பண்றது நீங்க போட்ட பிளான் படி எல்லாத்தையும் செஞ்சிட்டுங்க அவ சொன்னபடி எங்க இருந்தாலும் 10 மணிக்கு அங்க வந்துருவான்
பேசுங்க. ரெடியா யாரை தூக்கணும் இந்தா இது அட்வான்ஸ் முதல்ல எதிரியை காட்டு பைக் என்றால் செஞ்சிடலீங்களா ஐயோ எக்ஸ்கியூஸ் மீ சார் ஒரு 500க்கு சேஞ்ச் இருக்குமா டேய் ஏன் நம்ம டூரிஸ்ட்ல அதிரிச்சு போய்டுவோம் மடி ஆ போய்டுவோம் டேய் பார்க்கலாம் மேடம் ஓகே அதற்கட்டும் எந்த ஊர் திருச்சி சார் ஊர்ல எதுவும் பிரச்சனையா என்னோட லேண்ட் சம்பந்தமா உமாபதிங்கிற தாதாவோட பிரச்சனை சார் அப்ப அவன் தான் எங்களுக்கு அமைச்சிருக்கணும் இவனுக்கு அவனோட ஆளுங்க இல்ல சார் தான் பேர் வந்துடக்கூடாதுன்னு எச்சரிக்கையா கூலி படையை பிக்ஸ் பண்ணிருக்கான் திருச்சி வந்தது என்ன வந்து பார் சார் நீங்க போஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஃபைட் மாஸ்டரா அசன் கம்ஷனர் ஏசிபி இந்த இடத்துக்கு வரான் தெரிஞ்சிருந்தா இந்த மேட்ரிக்க நான் ஒத்துக்க மாட்டையா என் மச்சானுங்களா பதில் சொல்றதே உன் மச்சடா பத்திரமா இருக்கு சொல்லு எதுக்கு ஏசிபி போஸ் உன் ஊரு திருச்சிக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயி வராரு பாத்து என்கவுண்டர்ல போடுற போறாரு எக்ஸ்கியூஸ் மீ சார் ஐ அம் அஞ்சலி ஐ அம் போஸ் ப்ளீஸ் டு மீட் யூ நீங்களா திருச்சி சார் மகாலட்சுமி காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கன்னியாகுமரிக்கு டூர் போயிட்டு வரோம் ஹேவ் எ நைஸ் டைம் உங்க ஃபைட் பார்த்த ஆக்சுவலா நாங்க உங்க ஃபேன் ஆயிட்டோம் சார் உங்க ஃபோன் நம்பர் ப்ளீஸ் அது எதுக்கு உங்களுக்கு தட்ஸ்
போச்சுடா. நீங்க யாரு? பொண்டாட்டி. எங்க மம்மி கொஞ்சம் பசசிவ். பிங்கி, இது கொஞ்சம் டூ மச். பிங்கி அவன் பேரு, ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நம்ம சாப்பிட வந்த இடத்துல நீங்க சண்டை போட்டு முடிச்சிட்டீங்க. இப்போ நம்ம சாப்பிட போறோமா இல்லையா? எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்கல பண்ண காலே உட்கார்ந்திருக்கேன். ஹே வாலு, நீங்க எப்படி தனியா இருப்பீங்க? ஹா, நீங்க போயிட்டு வாங்க சார், நாங்க பாத்துக்கறோம். நீங்க இவள பாத்துக்க போறீங்க? இவள பத்தி உங்களுக்கு தெரியாதுல? ஆல் தி பெஸ்ட். நீங்கெல்லாம் எங்க அப்பாக்கு ரூட் விட்டீங்க, எங்க அம்மா பாட்டு ஆஃப் ஆயிட்டீங்க. ஆனா உங்களுக்குன்னு ரூட் விட ஒருத்தர் இருக்காரு. யாரு? எங்க சித்தப்பா. சித்தப்பாவா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு?
கஷ்டப்பட்டு பேங்க்ல லோன் வாங்கி காலேஜ் பக்கத்துல கேண்டீன் ஆரம்பிச்சு கொடுத்தா நீ காலேஜ் லெக்சரரா கலாய்கிற. 1000 தான் இருந்தாலும் நம்ம படிச்ச காலேஜ்ரா இது. அதனால தான் கேண்டீன் வைக்கிற நிலைமை இருக்குறோம். வேலே கத்திரி எல்லாம் ஹோல் ஸ்டைல். ரிமோட்ல கட் பண்ணு. டேய் கலக்கடா மாப்ள. வருங்காலத்துல நீ பெரிய சயின்டிஸ்டா வரடா. முயற்சி உடையார், இகழ்ச்சி அடையார். அடையாரே, பெசநகரே, திருவான்மூரே இப்படி சொல்லி சொல்லி அவன் உஸ்பேத்தி விடு. பாரு எனி டைம் 1000 கையுமா எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ரோபோ மாதிரி சுத்திட்டு இருக்கான். இல்ல போதும் போதும் நீ ஏச்சி. ஏ மச்சான், மாணிக்கத்துக்கு கேன் வெச்சு கொடுத்துட்டேன். லியோக்கு சூப்பரா சலூன் வெச்சு கொடுத்துட்டேன். எனக்கு என்ன வெச்சு கொடுக்க போறேன்? அது வெங்காய தோசைல விஷம் வெச்சு கொடுப்பான், சாப்பிட்டு செத்து போயிடும். டேய் அம்மா, குருஜி வரணும், குருஜி வரணும், குருஜி உள்ள வரணும், குருஜி வரணும், குருஜி 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 குருஜி. ஆ புரிஞ்சிருச்சு. டேய் ரெண்டு தோசை போடுறா. டேய் மூணு இட்லி வைடா, ஒரு மசால் வடை. ஏ மசால் வடை கேன்சல், தொண்டி வடை, தொண்டி வடை. சீக்கிரம் 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 வா. யார் இருந்தாலு என்ன பெத்தவங்க, குழந்தையில என்ன அனாதையா போட்டு போனப்போ உன்னை தூக்கி வளர்த்தாரா? என்ன தூக்கிட்டு போய் பிச்சை எடுத்து அவனை வளர்த்துக்கிட்டான். ஏ அந்த எருமாட்ட துரத்துறா குருஜி. மகனேங்களா, என்னமோ கலப்பு கடை ஆரம்பிச்சிருக்கான்னு சொன்னாங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஓசில டிஃபன் சாப்பிட்டு போலான்னு வந்தேன் சொல்லுங்க குருஜி. பாத்துரா, கோவத்துல அந்தாலும் தண்ணி தெளிச்சு உன்னை நாயா குரங்க மாத்திர போறாரு. அது உண்மையிலே கமண்டலத்துல காசி தண்ணி வச்சிருந்தா மச்சான் பழிக்கும். இவன் கக்கூசு போறதுக்காக கார்பரேஷன் தண்ணி புடிச்சு வச்சிட்டு மகனே. இதா உன் நண்பனா, என்கிட்ட தீச்ச வைக்கப்பா. இவன் என்ன மாதிரி இல்ல, கோவம் வந்தா ஓங்கி ரெண்டு அப்பு அப்பனா. அப்ப வேண்டாம், அப்ப வேண்டாம், நீ மட்டும் வாங்க, நீ மட்டும் வாங்க. மகனே, நான் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். கண்டிப்பா. வருகிறேன். ஹரியோம் குருஜி. என்னடா பாபா ரஜினிகாந்துக்கு 7 மந்திரத்தை சொல்லி கொடுத்த மாதிரி உனக்கு சொல்லி கொடுத்தாரா? 7 சைடு ஷோட மத்தியானம் எடுப்பு சாப்பாடு கட்டி வை, வந்து எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போது எச்சகல. போடா. டேய் போங்கடா. எவனடா லாகி வச்சு குத்துறது? டேய் டேய் டேய், கேண்டீனே காலி சே இல்லையில் நீ காலி. அப்பா ரெண்டு பொடி தோசை சொல்லு. கூட்டி கூட அடிச்சுக்கறியே அப்பா. ஏப்பா கருப்பு சட்டை ஒருமே வர மாட்டியா? யாரப்பா இது? பரோட்டா 8 பாத்து கேட்டது. தோசையே வேமா போடுமா, வச்சு பார்க்க கூடாது. இங்கிருந்தாலும் பிசினஸ்ல ரெக்கார்ட் பண்ணவனெல்லாம் நான் பாத்துருக்கேன், ஆனா ரெக்கார்ட் பண்ணி பிசினஸ் பண்றவன இப்பதான்டா பாக்குறேன். ஆமா, இது என்ன ஆட்கள் தேவை? எதுக்கு இங்க சாப்பிட்டு செத்து போனதுக்கு அப்புறம் தூக்கின் போறதுக்கா? வேண்டாங்க, அவசரப்பட்டு உடனே அடி வாங்கிடாதீங்க. நீங்க திடீர்னு எதற்கு கேண்டீன் போட்டா எங்க வியாபாரம் படுத்துடாதா? நீங்க இருக்கிற வரைக்கும் படுகவே படுகாது. சின்ன பையா, அவரோட வியாபார நுணுக்கம் தெரியாம பேசிட்டு இருக்கிறடா. அவரு கண்ணை மூடிக்கிட்டே எதேது எந்தெந்த ஐட்டம்னு சொல்லிடுவாரு. சொல்லுவாரு, இது வந்து இட்லி, இது வந்து முறு, இது வந்து வடை, இது வந்து என்ன இன்னது, இது நம்ம கடையில ஒரு புது ஐட்டமா இருக்குது. கட்ன பொண்டாட்டி ஐட்டம் சொன்ன முதல் ஆம்பளை நீதான். இந்த வா, இந்த தட்டு முட்டு சாமா, இந்த கெட்டு போன ஐட்டங்கள தூக்கின, உடனே கடையை காலி பண்ற. எங்கடா காலி பண்ண சொல்ற? ஒரு ஜோகர் கும்பல் வருது, கொஞ்சம் பாத்துக்க. எந்த வேலை? மாஞ்சா வேலை. குட் மார்னிங். ஸ்டாப் திஸ். இன்னும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் விடலையா? மாலை போட வேண்டியது எனக்கு இல்லை, இதோ அவங்களுக்கு. மிஸ்டர் சிவஞானம் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருச்சியை காப்பாத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. எவ்வளோ பெருமையான விஷயம். இந்த கோபுரத்தை நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன், கிட்ட போய் பார்த்ததே கிடையாது. மஸ்ட் சி சம் டைம்.
நம்ம சிட்டில இருக்கிற மேஜர் கிரைம்ஸ் என்ன? செவத்தியாபுரம் ஏரியால கார் திருட்டு ரொம்ப அதிகமா இருக்கு சார். சார் கேட்டது மேஜர் கிரைம்ஸ் பத்தி சார். சமீப காலமா ரியல் எஸ்டேட் பிசினஸ்னால ஏகப்பட்ட கொலைகள் உள்ளது. ரவுடிஸ் அதிகமாயிடுச்சு சார். அப்ப அந்த ரவுடிஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கணும்ல? ஓ இருக்கு சார். டால் கேட் ஜகா ராம்ஜி நகர் கிட்டு ஒரையூர் ஒன்றி புலை ஒரு முக்கியமான ஃபைல் மிஸ் ஆகுதே, உமாபதியோட ஃபைல் இருக்குல்ல? அந்த ஃபைல் தனியா இருக்கு சார். Can you get it? Empty? அந்த ஆள் ஒண்ணுமே பண்ணலன்னு அர்த்தம் இல்ல சார். யாருமே பயந்துகிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்ன கொண்டுடுவாங்க சார்? டென்ஷன் ஆகாம நிதானமா சொல்லுங்க. என் பேர் லோகநாத் சார். எனக்கு திருவரம்பூர்ல சொந்தமா லேண்ட் இருக்கு சார். அந்த லேண்டை தாதா உமாபதி எனக்கு வேணும் கேட்டான் சார். என்ன மிரட்டினா சார், நான் தர முடியாது சொல்லிட்டேன் சார். இன்னைக்கு அந்த லேண்ட்ல வீடு கட்டுறதுக்காக மனபூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். தாதா உமாபதி ரவுடிகளோட வந்தா, நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டோம், அங்க இருந்த எல்லாரையும் வெட்டி சாச்சுட்டா சார். நான் பயந்து ஓடினேன், என் பின்னாடியே துரத்திட்டு வந்தா, ஒரு கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டா சார். அப்ப அவன் கையில இருந்த கத்தி அவனே குத்திருச்சு, நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் சார். நீங்க அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாரா இருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் எழுதிட்டு வந்திருக்கேன் சார். நீங்க முதல்ல ஜிஹெச்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுங்க, மீதியை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், கோ நவ. என்ன நீ பூமி பூஜை போட்டுக்கிட்டு இருப்ப, எல்லாரையும் போட்டு தெரியுமா? நேத்து துரைசாமி ரெடியை மோட்டல்ல அட்டாக் பண்ண கூலிப்பட ரவுடிங்களை பிடிச்சிட்டீங்களா? இல்ல இல்ல சார். What the hell are you doing man? அந்த கூலிப்பட ரவுடிங்களை ஒருத்தன் கிடைச்ச கூட போதும், இமிடியேட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார் இந்த மாதிரி அடிக்கடி கொலை நடக்குது, யாரையுமே அரெஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. நான் இப்பதான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கேன். அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆபீசர் எல்லாம் தப்பு பண்ணவங்க கிட்ட கவர் வாங்கிட்டு கப்பு சுப்புனு இருந்தாங்க சொல்றீங்களா? You are talking too much. I am a media person. I have every right to ask any questions sir. Press meet வைக்கிறேன், அப்ப வந்து கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். இப்ப என்ன வேலை செய்ய விடுங்க. ஓகே just go. ஹலோ, வாட் இஸ் திஸ்? மேன் ஹேண்ட்லிங் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு இடைஞ்சலா இருக்கீங்கன்னு உங்க மேல கேஸ் போட முடியும். டேக் ஹிம் அவே. கோ. அப்படியா? என்ன கவர் பண்ணுங்க? மீடியாவோட பவர் என்னங்கறத இந்த காட்சிக்கு காமிக்கலாம். ஒரே நேரத்துல இத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, யார் செஞ்சாங்க, ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டா புதுசா வந்திருக்கிற ஏசிபி போஸ் பொறுப்பாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. காவல்துறையோட இந்த மௌனத்துக்கு பின்னால செயல்படாத நம்முடைய காவல்துறை மொத்தமாக ராஜினாமா செய்து விட்டு போய்விடலாம் என்று மக்கள் கருதுகிறார்கள். கியூ டிவிக்காக ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. வணக்கம்,
பாத்தியா கையில மைக் அடிச்ச உடனே பேசுற பேச்ச. மைக் இருந்தா பேசத்தான்டா செய்வாங்க. அதென்ன மக்கள் நினைக்கிறார்கள்? நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் மக்கள் நினைக்கிறதா சொல்றதா? அவன் என்ன கேட்கலாம்? ஐபிஎஸ் அவனுக்கு அந்த யோக்கியதை இருக்கு. நீ கேட்காத அழகா பேர் வச்சிருக்கம். வெளியில அவனுக்கு என்ன பேரு? என்ன கோபி மஞ்சூரியனா சமையல் குறிப்பு மாதிரி செய்முறையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு ஆபீஸ்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. ஐ சீ. எல்லா மீடியாக்காரங்களும் வராங்க. ஓ, தத்து பத்தின உளராம இருந்தீங்கன்னா நீங்க அங்க வரலாம். டேய் தம்பி ஹெல்ப். இந்த வந்துட்டேன். இது அவரோட கேமரா. கிணத்துல தூக்கி போட்டு போடு. இது அவரோட ஐடி கார்டு. எரிச்சிடுறேன். இந்த லைட் ஆக்ஸ். அம்மா பாருமா, அவன் தூக்கிட்டு போறம்மா. குடுங்கங்க. அம்மா, இந்த பசங்களுக்கு என்னுடைய பவர் தெரியலம்மா. அண்ணே, அந்த கன்ன கொடு. டேய்மா, ஃபுல்லி லோடட். இந்த யூத்தோட லொள்ளு தாங்க முடியல. சுட்டு தள்ளிடுறேன். சுடுறா. ஒண்ணு இல்லப்பா, பிங்கியே கொந்தளிச்சிட்டான். பொம்மை துப்பாக்கி பயந்துட்டீங்களே. சேர்மன் சார், மொத்தம் 100 ஏக்கர் சார். 1200 ஃபிளாட்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். எப்ப சார் லோன் சாங்ஷன் பண்றீங்க? 100 கோடி ரூபாய் கேக்குறீங்களே. இவ்வளவு பெரிய தொகையை ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு சாங்ஷன் பண்றதுல தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. 10% கமிஷன் தரேன்னு சொன்னா உங்க தயக்கம் சரியா போகுமா? நோனா சார், அது எப்படி? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பர்மிஷன் இல்லாம மேனேஜர் சாருக்கு தனியா 2% கொடுத்தா பிரச்சனை சரியாயிருமா? சார், முடியலன்னா சொல்லுங்க, நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. ஆ, ஓகே, சாங்ஷன் பண்ணிடுறேன். நான் எப்படி எங்க அண்ணா வாய்ஸ்ல பேசுறது? டேய், அது ஒரு சப்ப மேரடா. இந்தா பாய் தர. பேசு. பாய்க்குள்ள தண்ணி விட்டா எப்படி நான் பேசுறது? பேசு. இதான் உங்க அண்ணா வாய்ஸ். டேய், சீக்கிரம் போன் போறா. மீடியா தெய்வநாயகம். ஹலோ அப்பா, நான் போஸ் பேசுறப்பா. என்னடா, என்ன சொல்லு? அர்ஜென்ட்டா ஒரு 25,000 ரூபாய் தேவைப்படுது. என்னடா அர்ஜென்ட்? கான்ஸ்டபிள் கந்தசாமிக்கு பிரசவ வலி. கந்தசாமிக்கு பிரசவ வலியா? என்ன உளறற? இது தங்கு ஸ்லிப் ஆயிருச்சுப்பா. கான்ஸ்டபிள் கந்தசாமி வைஃபுக்கு பிரசவ வலி. ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு அர்ஜென்ட்டா சிசேரியன் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. எந்த ஆஸ்பத்திரி? அதிக க்வெஸ்சன் கேட்காதீங்கப்பா. கான்ஸ்டபிள் கேசவனை அனுப்பி வைக்கிறேன், கொடுத்து விடுங்க. ஒத்தைக்கு ஒத்தைய அனுப்பேண்டா, வந்து நின்னு பாரு. அம்மா, என் நகையை கழட்டி வச்சிருந்த பாத்தியா? ரூம் குள்ள வச்சது கால் மனுச்ச. போயிடும், போய் நல்லா தேடி பார்ப்போம். அண்ணி, குளிக்க போகும்போது நகையெல்லாம் கழட்டி வச்சிருந்த பாத்தீங்களா? ஏடா, ஏன் என்ன கேட்கல? நான் தான் எடுத்தேன். ஏன் நகையை நீங்க எது எடுத்தீங்க? உங்க அண்ணன் அர்ஜென்டா 25,000 ரூபாய் பணம் கேட்டா, அதை பக்கத்து வீட்டுல வாங்கி கொடுத்தேன். அதுக்கு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்ல? இதை கொண்டு போய் மார்வாடி கடையில வச்சு கொடுக்கலான்னு தான். இழிஞ்சது. இதை மட்டும் மார்வாடி கடைக்கு எடுத்துட்டு போனீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவான். என்ன எதுக்கு நான் அரெஸ்ட் பண்றான்? பூரா ரோல்டு கோல்டு. ரோல்டு கோல்டா? வேற என்னெல்லாம் கோல்மால் பண்ற? வாட் கோல்மால்? ஹாய் தம்பி. அண்ணே, இங்க வா. எங்க அண்ணா ஈசா நழுவுற? உம்முழியே சரியில்லை. மரியாதையா உண்மையை கக்கு. கமான் சாச்சா. என்னண்ணா ஒரு அப்பாவி மேல அவாண்டமா பழி சுமத்துறீங்க? ஷர்ட்ல ரிசீட் இருக்கு. போலீஸ் கான்ஸ்டபிள் யூனிஃபார்ம் ஹையர். ஏய், இங்க 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 போடு. சரியான போலீஸ் காரன் போட்டாங்க. ஆ, பாத்தீங்களா, தம்பி தான் ஃப்ராட் வேலை பண்ணிருக்கு. 25,000 ரூபாய்க்கு என்னடா செலவு உனக்கு? ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அப்படியே பெங்களூர் போய் ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கு எதுக்கு பெங்களூர்? இங்க இருந்து ஆரம்பிச்சிடலாமே. My going college. உன்னை எதுக்கு படிக்க வச்சிருக்கேன்? I know that.
காலேஜுக்கு வர பொண்ணுகளே பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து அதை கரெக்ட் பண்ணி நம்ம ஃபேமிலியோட அவ ஹவுஸ்ல செட்டில் ஆயிரணும். அப்படி சொல்லிடா ஏ சிங்க குட்டி. டோன்ட் வெரி மம்மி, இன்னைக்கு கரஸ்பாண்ட் பொண்ணு காலேஜுக்கு வரா, அவளை கரெக்ட் பண்ணி இந்த காலேஜே நம்ம வளைச்சு போட்டுருவோம். இங்க என்ன ஐயோ கரஸ்பாண்ட் பொண்ணு வந்துட்டு இருக்கான். இவளை மட்டும் நான் கரெக்ட் பண்ணிட்டேன், கேண்டீனோட சேர்த்து இந்த காலேஜையும் வளைச்சு போட்டுருவேன். I will help you. I am coming. நானாடி போகிறேன், சுக்குநூறாகிறேன், அவள் போன பின்பு எந்த நெஞ்சை தேடி போகிறேன். என்னங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? ஏ 100 ரூபாய் நோட்டு சேத்துல விழுந்துருச்சு. அட அதுக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்தாங்க ஏ 100 ரூபாய் வெச்சுங்க. Thank you. Bye. Bye. எங்க எங்க வா? அவ போயிட்டா. அவ காசா என்கிட்ட இருக்க, எப்படி அவ போவா? டேய் என் காசா அவ காசா எடுத்துட்டு போயிட்டா. அப்ப இந்த காச ஏன் காசு? டேய் உனக்குன்னு ஒரு ஹீரோயின், உனக்குன்னு ஒரு வில்ல, உனக்குன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, ஏன்டா ஏன் ட்ராகில் பூந்து ட்ரெயின் ஓட்டுற? ஏன்டா அசிங்கமா இல்ல, ஒரு பொண்ணுக்காக சேத்துல உழந்து புரண்டுட்டு இருக்க முட்டாள். என்னடா சிரிக்கிற? இல்ல காசோட வந்த என்னைய முட்டாள்ன்றிய? காசே இல்லாத சேத்துல ஒருத்தன் பண்ணி மாதிரி புரண்டுட்டு இருக்கானே, எங்க போச்சு 100 ரூபா? தெரியாம பரவாயில்லமா. பை தி பை, ஐ அம் அஞ்சலி. என் பேரு உமாபதிமா. நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கூலி படை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றது, அம்சமான லேண்ட பார்த்தா கப்பட வளைச்சு போடுறது. டேய் சூப்பர் பிகராச்சே, இந்த வண்டி எப்பனே வரும்? காலேஜ் முடியறதுக்குள்ள வந்துருமா. ஆத்தாடி, இவ தாதா உமாபதியோட தங்கச்சியா? போப்பா, பாண்டவர் பூமி மாதிரி இருக்கிற இந்த காலேஜ் கலவர பூமி ஆயிடக்கூடாது. வெட்டுடா 500 ரூபாய் வெடிக்காது. இல்ல வெடிக்கும். ஹலோ சாரிங்க, நான் டிசைன் பண்ண இந்த ரிமோட்டால பலூனை உடைக்கிறேன்னு பந்தயம் கட்டியிருந்தேன், அதான். வாவ் ரிமோட்லியா? தட்ஸ் வெரி நைஸ், நைஸ் மீட்டிங் யூ. ஐயோ அம்மா, ஐயோ போச்சே, எல்லாம் போச்சே. நாங்க பிச்சைக்காரங்க இல்லமா? சாரிங்க, பிச்சைக்காரங்க மாதிரி இருந்துச்சு. எங்களை நஷ்டப்படுத்திட்டாமா? அந்த கேண்டியனுக்கு எடுத்தாப்புலதான் நாங்க இட்லி ஷாப் வச்சிருந்தோம், எங்களை அடிச்சு விரட்டிட்டாங்கம்மா. நான் கேட்க போனா மாஞ்சாவேல் பேர சொல்லி மிரட்டுறாமா. மாஞ்சாவேலுவா? ஆமாமா, அதை விட்டு கேண்டியன் தான் இது. நீங்க தாதா உமாபதியோட தங்கச்சி தானே? எங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதா? இதுக்கு மேல சவுண்டா நானும் பண்ணுவேன். நீங்க ஆள் தெரியாம விளையாடுறீங்க தம்பி, உங்களுக்கு உமாபதிய தெரியுமா? யாரு? உன்னுடைய முன்னாள் காதலன். அவ தாதா உமாபதிய பத்தி தெரியுமான்னு கேட்டா. இந்த ஐயப்ப சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கருப்பு டிரஸ் போட்டு சுத்திட்டு இருப்பான் அவனா? டேய், அந்த பிளாக் பிரதருடைய ஒரே சிஸ்டர் தான் அவங்க. ஐயோ சிஸ்டர். மரியாதையா இந்த கேண்டீன் உங்ககிட்ட குடுறான். கேண்டீன் அவங்களுக்கா? இப்ப குடுக்கறியா இல்ல அண்ணனுக்கு கால் பண்ணுவா? வேண்டாம் சிஸ்டர், அவர் வெட்டு கூத்துன்னு பிஸியா இருப்பாரு, அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கேண்டீன் போனா கூட பரவாயில்ல, ஆனா கை கேலாம என்னால முடியாது. இந்த சாக்காடிக்கு என் கேண்டீன் குடுத்துறேன். சிஸ்டர் நீங்க நம்ம கேண்டீனுக்குள்ள போங்க, இந்த சுமால் பையன் நாங்க பாத்துக்கிறோம். என்ன இது பவுர் நம்ம கிரிவல மாதிரி நம்மள சுத்துறானுங்க. டேய் நான் நெருப்புடா, நெருப்புடா. தேவையில்லாம இவனோட ஏன் சண்டை போடுறிய? இவனை ஏன்ட்ட விடுங்க, வாக் அவுட் பண்ணிடுறேன். இந்த சூஸ்பரி போடா வெளியில.
தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன. ஏய், இப்ப நீ கேண்டீன் விட்டு வெளில வந்த கதை என்ன? எனக்கு ரோட்டு ஓரமா ஒரு கர்ச்சி கடை போட்டு கொடு மாப்பிள. வணக்கம் மேடம். நீ யாரு? என் பேரு வேலு. ஓ, நீதான் அந்த மாஞ்சா வேலுவா? உன்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. கேன்டீன் கை மாறிடுச்சு. மறுபடியும் ஏதாவது கலாட்ட பண்ண தோலை உரிச்சிருவேன். நீ என்ன நடமாடும் நகை கடையா? நாளிலிருந்து இதெல்லாம் கழட்டி வீட்டில் வச்சுட்டு வெளியே வர, புரிஞ்சுதா? நல்லா புரியுதுங்க. போலாம். என் தோலை உரிப்பியா? நான் யார் தெரியுமா? யாரு? தாதா உமாபதியோட தங்கச்சி. ஐயோ, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய தாதாவோட தங்கச்சிய லவ் பண்ணனும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்பதான் ப்ராப்ளம் வரும். அந்த ஃபைட்டிங் என்ன, சேசிங் என்ன, சூப்பர் த்ரில்லிங்கா இருக்கும்ல. நீயும் சிக்கன் தான் இருக்க. வா, லவ் பண்ணமா. வா 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 வா. எங்க அண்ணா யாராவது உத்து பார்த்தால கண்ண நோண்டிடுவாரு. ஐயோ, அப்படியா? அப்ப உன் உடம்பு முழுக்க பார்த்தா? இதோ உன் கழுத்தை பார்த்தேன், உன் பேக்க பார்த்தேன், இதோ முன்னாடி பார்த்தேன். ஐயோ, இந்த ஹிப் இருக்கு. ஒரே ஒரு தடவை டச் பண்ணிக்கணும் ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை. ஐயோ, ஒரே ஒரு தடவை. மாமா, நீ தங்கச்சி இல்ல. இவ்வளவு மாமா, நீ தங்கச்சி இல்லையா? இங்க பாருமா, இந்த ரவுடி மாதிரி பந்தா பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல ஸ்டூடெண்டா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். நான் கண்ணு மூடி மூணு இடத்துக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறேன். எங்க அந்த ஆக்கிரமிப்பு கோஷ்டியை காணும்? இந்த பிக்காரி பசங்களை பினிஷிங் நான் கொடுத்துக்கிறேன். ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவன்ட்டேன். இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இத நல்லா தேய் 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 தேய்ச்சு டெய்லி வாஷ் அவுட் பண்ணனும். நீங்க என்ன சார் சொன்னீங்க? நான் நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு. அடுடா, ராஜிதிக்கு மீறி பேசாத. இப்படி வா, முருவலா ரெண்டு தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வர. தாதாவோட தங்கச்சி இல்லதான், ஆனா ஒரு போலீஸ் ஆபீசருக்கு ஃப்ரெண்டு. அவரை வச்சே அந்த வேலுவுக்கு பாடம் கத்து கொடுக்க போறேன். கண்கள் வலை வீசுது, காதல் விலை வீசுது. வெளியில் பொங்கும் மருவி, மழலை கொஞ்சம் குருவி. தெருவில் சென்றால் தேரோட்டம் தான். நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. என்ன நீ என்ன பண்ணு, நான் சொல்ற இடத்துக்கு அவனை கூட்டிட்டு வா. நைஸா பேசி லேசா பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ண சரியாயிடுவான். ஓகே, தேங்க் யூ. பட்டிங்கறாரு, டிங்கரிங்கறாரு. இவர் என்ன போலீஸா இல்ல மெக்கானிக்கா? ஏய் மாப்ளா, அங்க பாரு. என்ன, நேத்து நைட் நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். நீங்க கொடுத்த அட்வைஸ் எல்லாம் கிரேட், நியாயம்னு ஃபீல் பண்ணேன். உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு ஃப்ரெண்ட் ஆயிடலாம்னு நினைச்சேன். ஃப்ரெண்ட் ஆயிடலாமா?
ஃப்ரெண்டா இல்ல புதுசா ஃப்ரெண்டானவங்களோட முத முதல்ல கோயிலுக்கு போறதா என் பழக்கம் அதுக்கு இன்னைக்கு ஈவினிங் சிவன் கோயில மீட் பண்ணலாமா ம் வரேன் அர்ச்சனா அபிஷேகம் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணியிருக்கேன் அவசியம் வந்துருங்க ஈவினிங் மீட் பண்ணலாம் பாய் பாய் அண்ணே ஒரு அர்ச்சனை தட்டி கொடுங்க நல்ல தண்ணி காய கொடுங்க சொத்தையை கொடுத்துட்டு போறீங்க மாலை எல்லாம் வேணாம் எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க நானே வெளியூர்காரனா உள்ளூர்காரன் தானே பார்த்து விலைய சொல்லுங்க ஏசிபி வராரு ஆபீசர் வந்தாச்சா சாக்கு போக்கு சொல்லி அங்க அனுப்பி வை அங்க வச்சு ரெண்டு தட்டு தட்டி சார் நானும் உங்க கூட வரேன் சார் நீ யாருப்பா நானும் ரொம்ப பாதிக்கப்பட்டதே சார் அவன் கத்தியால அவனை சதக்கு சதக்கு நாலு குத்து குத்திரு சார் நீங்க கண்டுக்கிறாரிய ஒரு முடிவோட தான் இருக்கீங்க ஆமா சார் அவனை முன்னாடி அனுப்பிட்டு நீ பின்னாடி வந்த சார் தேங்க்யூ சார் அவனுக்கு நெஞ்சில நிஜமாவே மாஞ்சா இருந்தா வர சொல்லு மாடிக்கு ரெண்டு காலையும் உடைக்கிறேன்னு சொன்னான் அப்படி அசிங்கப்படுத்த யாரு கால யாரு உடைக்கிறான்னு பாப்போம் ஒரு கத்திய வச்சுக்கிட்டு உன்னை சதக் குத்துவன் நாலு தடவை என்கிட்ட சொன்ன தம்பி நீ அடி வாங்குற சத்தத்தை கேக்குறதுக்கு அஞ்சலி கீழ வெயிட் பண்றான் என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன அடி வாங்குற மாதிரி கத்திட்டா போச்சு அப்ப அடி வாங்குற சவுண்ட் அடி வாங்குற சவுண்ட் என்ன வச்சு ஏதோ பிளான் கிளான் பண்ணலையே இப்ப என்ன ரெஸ்டா இனிமேதான் ட்விஸ்டே அண்ணா என்ன நீ வர வேற யாரு வருவா இல்ல உன்னை அடிக்கிற மாதிரியோ நீ அலற மாதிரியோ சத்தம் வந்துச்சு அதெல்லாம் ஸ்டார்டிங்ல நான் எம்ஜிஆர் மாதிரி முதல்ல வாங்கிக்கிறது அப்புறம் தான் ரிட்டர்ன் பண்றது பிச்சை எடுத்துட்டேன்ல ஐயோ அவருக்கு என்னாச்சு அவருன்னு அவரு உங்ககிட்ட வம்பு பண்ணோட கை காலம் முறிச்சிட்டேன் அது பக்கத்துல தெப்ப குழ வர இருந்துச்சா தூக்கி விசிறி அடிச்சிட்டேன் எவ்வளவு நேரம் பல்ப மாட்டிட்டு இருப்ப சுவிட்ச போடுறா இது ரிமோட் சிஸ்டம் அண்ணா இது அமுக்குங்க அண்ணா எங்க எங்கயா தினேஷ் சூப்பர்ரா நீ ப்ராஜெக்ட் பண்றீனா சொல்லு நான் உனக்கு ஸ்பான்சர் பண்றேன் ஓகே அண்ணா அஞ்சலி நினைக்கிறேன் ஹலோ யாரு நான் அஞ்சலி ஏசிபி சார் எப்படி இருக்காரு அதை ஏமா கேக்குற யாரோ ஒரு ரோடி பயலை கண்டிக்கிறதுக்காக போனாரு அவன் இவரை பெண்டு நிமித்தி தண்ணியில தள்ளி விட்டுட்டான் இவருக்கு நீச்சல் வேற தெரியாதா நிறைய தண்ணி அடிச்சிட்டாரு என்னது தண்ணி குடிச்சிட்டாரு ஏகப்பட்ட காயம் ஜுரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் கூட்டிட்டு வந்தோம் நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பாடு தண்ணி கூட இல்லாம எல்லாரும் சுத்தி உக்காந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கோமா இருமல் வேற அவருக்கு அவர்கிட்ட பேசுறியாமா சார் எப்படி இருக்கீங்க ஐ அம் ஃபைன் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பெண்ட நிமித்திட்டாமா அடி ரொம்ப பலமா சார் ஸ்கேல உடைச்சி ஸ்கேல உடைக்கிற மாதிரி என் எலும்பெல்லாம் உடைச்சி கையெல்லாம் கடிச்சு பெவிகால் போட்டு ஒட்டி பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டாரா டாக்டர் என்ன சொல்றாரு எந்த டாக்டர் உங்களுக்கு ட்ரீட்மென்ட் பார்த்த டாக்டர் தான் கூட்டிட்டு போ தப்பி தவறி என்ன கூப்பிட்டுடாத தாங்க முடியல கோயில நீ அடிச்சு போட்டியே அவரு ஒரு போலீஸ் ஆபீசர் ஐயோ ஒரு போலீஸ் ஆபீசர் நான் அடிச்சேன் ஏசிபி உன்னை மிரட்டி வைக்கிறதுக்காக
நான் தான் அவரை வர சொல்லியிருந்தேன். ஐயோ, விவரம் தெரியாம நான் வேற சகட்டு மேனிக்கு பிரிச்சு மேஞ்சிட்டேனே. நிறைய பிராக்சர் ஆயிடுச்சான். தண்ணியில விழுந்ததுல குளிர் ஜுரம் வரை வந்துருச்சான். பாவம் அவர். நான் கூட தான் பாவம். போலீஸ் மேல கை வச்சா சும்மா விட்டுருவானுங்களா? ஐயோ, என்ன அரெஸ்ட் பண்ண போறானுங்களே, என்ன பண்றேன்னு தெரியலையே. கவலைப்படாத, நான் உன்னை ஜாமீன்ல எடுக்கிறேன். ஏ லூசு, உன்னையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீ தானே என்ன அடிக்க சொன்ன. ஆனா இது போலீஸ்க்கு தெரியாதே. நான் போட்டு கொடுத்துருவேனே, நான் மட்டும் தனியா மாட்டிக்கிறதா? ஆமா, நீ லத்தில அடி வாங்கிருக்கியா? ஒரு நிமிஷம் இரு. கேவலமா இருக்கு. என்னது? உன்னை கைதி ட்ரெஸ்ல யோசிச்சு பார்த்தேன், முடியல. வேலு, நேரா அந்த ஆபீசர் வீட்டுக்கு போய் உண்மையை சொல்லி சாரி கேக்கலாம். வா வேலு. ஏய், இரு இரு இரு. சாரி கேட்டவனா மன்னிச்சு விடுறதுக்கு அந்த ஏசி பேன ஏசு கிறிஸ்துவா? அவர் கோபமா மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா ரெண்டு பேரும் கால விழுந்து கெஞ்சலாம். நில்லு, என்னமோ சொந்த வீடு மாதிரி வேகமா போயிட்டு இருக்க. ட்ரெடிஷனல் ஃபேமிலி பாத்து நடந்துக்கோ. ட்ரெடிஷனல் ஃபேமிலியா? ஹாய் அக்கா. ஓ அஞ்சலி, எப்படி இருக்க? அம்மா, நான் திண்டுக்கல் மோட்டல்ல மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆனா சொன்னல அஞ்சலி. யாரு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்குது? அது ஏ ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? வணக்கங்க. வணக்கம். நீங்க தான் ஏசிபி அம்மாங்களா? ஆமா. அப்ப கெஸ்ட் உள்ள கூப்பிடலாமே. எப்போ வீடு கசமுசான் இருக்குமே. ஆனா பரவாயில்ல, ஏதோ இன்னைக்கு ரெண்டு பேரும் நீட்டா வச்சிருக்கீங்களே, வெரி குட். இதுக்கு முன்னாடி நீ எங்க பார்த்த? இல்ல, ஒரு வீடுன்னு இருந்தா கசமுசான் தானே இருக்கும், அத சொன்னேன். இந்த ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாம் இல்லையா, வழக்கமா குடிப்பீங்களே? வழக்கமா குடிப்பீங்களே? வா, குடுப்பாங்களேன்னு சொல்ல வந்தேன். குடுக்கறேன். எல்லா பொருளும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. ஏசிபி சார் இருக்காரா? ம், ரூம்ல இருக்காரு. ஏசிபி சார் பாவம், ஏன் உடம்பெல்லாம் அடிபட்டு கட்டு போட்டுருப்பாரு. குளூர் ஜுரம் வேற, அதனால கம்பளி போத்திருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே வர சொல்லுங்க. கம்பளியோட வர சொல்லணும். சரி, டிவில கேக்குற மாதிரி எவ்வளவு கேள்வி. ஹாய் கெஸ்ட் அங்கிள். ஹாய் அக்கா. ஹாய் பிங்கி. இந்தாங்க ஸ்நாக். ஐயோ பத்த. ஐயோ ஐயோ, மெதுவா அம்மா. பாத்து, மெதுவா மெதுவா குடிப்பமா. உடம்புக்கு எப்படி இருக்கு சார்? ஏன் கேட்க மாட்டேன்? ஏமா, உனக்கு நான் என்ன பண்ண? எந்த ஆளு அடிக்க எண்ட அனுப்பிச்ச? போட்டு பெரட்டி பெரட்டி எடுத்துட்டான். இதோ இவன் சைஸ் தான். ஐயோ, இவனே தாது, இவனே இங்க கொண்டு வந்த. ஏய், நீ முதல்ல என்ன கழிப்பிட்டு போங்க. சவுண்ட் விடாதீங்க சார், சவுண்டா. உங்களை அடிக்க தூண்டி விட்டதே இந்த அஞ்சலி தான். வேணா இவன் மேல ஆக்ஷன் எடுங்க, ஜெயில தூக்கி போடுங்க. ஏய், எதுக்கு நீயே எடுத்து கொடுக்கற? சார் சார், ப்ளீஸ் சார், எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிருங்க சார். மன்னிப்பு கேட்க தான் நாங்களே இங்க வந்தோம் சார். சரி சரி, நீ பரவாயில்லம்மா, ஆனா இவனுக்கு நோ மன்னிப்பு. ஏய், தமிழ்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. நக்கல் வேறயா? வேலு, ஆண்டங்கள வந்து பாரு. யூத் வந்துருச்சு. என்ன வேலு? என்னப்பா? உன கரண்ட் பில் கட்ட அனுப்புறேனே, கட்டினியா இல்ல ஏப்பா விட்டியா? அது அப்புறம் கேக்கலப்பா. உங்க வீட்டு கரண்ட் பில்ல நான் ஏன் சார் கட்டணும்? நீங்க எப்ப சார் எனக்கு காசு கொடுத்தீங்க? கரெக்ட். என்னடா சார் கிரின்ற? இன்னைக்கு அப்படிதான்ப்பா. யார் சார் இவரு? உங்க அப்பாவா? அப்படிதான் சொல்லிக்கிறார். உனக்கு அப்ப நான் தாண்டா? உங்க பிள்ளையா? அது என்ன சந்தேகம்? இவன் முதல் பிள்ளை, இவன் ரெண்டாவது பிள்ளை. கவுத்துட்டாரு அப்பா. டேய், ஏன் இன்னும் நம்பிக்கை வரலையா? ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. இது பாத்தியா, ஃபேமிலி போட்டோ. ஊரில் உள்ள உயிர்கள் எல்லாம் உறவாலே வாழுது, உறவில்லாத வாழ்க்கை என்றும் உதவாமல் போவது. நண்பர்கள் போலவே நாளெல்லாம் பேசுங்கள், உறவு என்னும் பாடலொன்று ஓயாமல் பாடுங்கள். ரெண்டுமே நடக்காது. ஊரில் உள்ள உறவாலே சிறு சிறு மனஸ்தாபம் வரும், சிவந்த கண்ணில் கோபம் வரும்,
சின்ன பூசல்களும் சில நேரத்தில் தீர்ந்து விடும். ஊரில் உள்ள உயிர்கள் எல்லாம் உறவாலே வாழுது. உறவில்லாத வாழ்க்கை என்றும் உதவாமல் போவது. ஹலோ ஏசிபி போஸ் ஹியர். என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு சாட்சி ரெடி பண்ணிருக்கீங்களாமே? ரெடியா இரு அரெஸ்ட் ஆகிறதுக்கு. நீ கொண்டு வர சாட்சி திருச்சி சிட்டிய தொட்டுட்டான்னா நானே உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிடுறேன். சவால். ரைட் உமாபதி, லெட்ஸ் ப்ளே திஸ் கேம். சார், நீங்க போலீஸ் எப்படி வரீங்க? இல்ல சார், பிடி வண்டில வந்துட்டு இருக்கேன் சார். இப்ப எங்க வந்துட்டு இருக்கீங்க? திருச்சியை நோக்கி 40 கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கேன் சார். நான் சொல்றது கவனமா கேளுங்க. சொல்லுங்க சார். வண்டியை ஸ்லோ பண்ண சொல்லுங்க. திருச்சி சிட்டிக்குள்ள நீங்க வந்துட வேண்டாம். நானே அவுட்டர்ல வந்து உங்களை பிக் பண்ணிக்கிறேன். அண்ணே தூக்கிட்டோம்ல. என்ன ஏசிபி, சாட்சியோட சாம்பல் தான் கிடைச்சிருக்கு போல இருக்கு. உன்ன மாதிரி 100 போலீஸ்காரன பார்த்தவன்டா நானு. ஆனா உன்ன மாதிரி 1000 கிரிமினல்ஸ் நான் பாத்திருக்கேன். சாம்பல் ஆயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கிற அந்த விட்னஸ் என்கிட்ட தான் இருக்கான். எப்படின்னு புரியலையா? நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஓகே சொல்லுங்க சார். இன்னும் கொஞ்சம் தூரத்துல சௌத்தியாபுரம்னு ஒரு ஊர் வரும். அங்க காரை நிறுத்துனா வண்டிலேயே சாவியை விட்டுட்டு 3 பேரை இறங்கிடுங்க. பக்கத்துலேயே ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கும். அதுல ஒரு பிடி வண்டியை பிடிச்சி ஏறுங்க. ஹைவேஸ் தொடாம ஏர்போர்ட் வழியா வந்துட்டுருங்க. அந்த ரூட்ல தான் நான் வரேன். ஹரியப் ஹரியப். ஓகே. சௌத்தியாபுரத்துல கார் திருடுனுங்க ஜாஸ்திப்பா. அதுல எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு வந்த வண்டியை தான் ஊ ஆளுங்க. எப்படி ட்விஸ்ட்? போதுமா? இன்னும் வேணுமா? அங்க ஏதாவது ப்ராப்ளம்? சாட்சி ரொம்ப முக்கியம் ஏசிபி சார். அது என்னன்னு பாருங்க. நான் லைன்ல வெயிட் பண்றேன். அடங்கிட்டானா? நான் கேட்டதை கொடுக்கலனா கும்புற சாமியவே தூக்கி வீசுறவன், சாமியவே விட்டு வைக்காதவன், சாட்சி சொல்ல வர்றவனையா விட்டு வைப்பான்? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அவனுக்கு ஒருவேளை வண்டியை தூக்குற பிளான் மிஸ் ஆயிட்டா எதுக்கு இருக்கட்டுமேனு தான் டீயில பாயசனை மிக்ஸ் பண்ண சொல்றேன். போட்ட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டீ குச்சிய உரசுனா நெருப்பு, உமாபதிய உரசுனா சாவு. இனிமேல் நீ என்ன எப்படி அரெஸ்ட் பண்ணுவ? உமாபதி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அமைதியா வரியா? அசிங்கப்பட்டு வரியா? நான் நினைச்சா உன்னை இந்த பதவியில இருந்து மேல தூக்கவும் முடியும், கீழே இறக்கவும் முடியும். நீ தூக்குறதுக்கும் இறக்குறதுக்கும் நான் குடியில்ல போஸ்டா. ஏசிபி சுபாஷ் சந்திரம் போஸ்டா. எவனாவது இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்தீங்க. பாஸ், எதுக்காக இவர் அரெஸ்ட் பண்றீங்க? இவருக்கு எதிரான சாட்சியை ஆளை வச்சு கொண்டிருக்காரு சார். ஆதாரம் இருந்தா காட்டு. காட்டுற ஆதாரம் இல்ல, கேக்குற ஆதாரம் இருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவனுக்கு நம்ம பசங்க டிக்கெட் கொடுத்துட்டானுங்க. டீயில பாயசனை மிக்ஸ் பண்ண சொல்றேன்.
எவனோ மிமிக்ரி பண்றவன வச்சு பேச வச்சிருக்க. இதே கேள்விய கோர்ட்ல ஜட்ஜுக்கே பாரு, அப்ப பதில் சொல்லிக்கிறான். இப்போ நீ கூட வர. பாஸ் ஒரு நிமிஷம், மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. உமாபதிக்கு பின்னாடி யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணும். ஏய் நிறுத்து நிறுத்து. ஏன் உன் வீட்டுலயே நான் டிராப் பண்ணிடுறேனே. இதான் என் வீடு, வாய உள்ள வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம். இன்னொரு நாள் சாப்பிடுறேன். ஓகே ஓகேயா, பாய் பாய். இந்த வீடு என்ன வேல்யூ இருக்கும் சொல்லியா? சத்தமா, 3 வருஷத்துக்கு முன்னாடி 7 கோடி இருக்குங்க. பொண்ணுக்கு அப்பா பொண்ணுக்காக 10-15 வருஷம் கஷ்டப்பட்டு சொத்து சேப்பாங்க. அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் ஆகணும்னா என்ன செய்யணும்? லவ் பண்ணணும். அஞ்சலியோட அப்பாவா நீங்க? ஆமா, உங்க பொண்ண நான் லவ் பண்றேன். அஞ்சலி என்ன லவ் பண்றா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவ மட்டும் ஐ லவ் யூன்னு ஒரு தடவை சொன்னான்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்க இல்ல எவன் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. ஆல் தி பெஸ்ட். காலேஜில இருந்து உங்க பொண்ணு எப்படி வந்தான்னு நைஸா கேளுங்க. உண்மையை சொல்லிவிட்டான்னா அவ மனசுல எதுவும் இல்லைன்னு அர்த்தம். என்ன அஞ்சலி, எப்ப வந்த? இப்பதான் டாடி. உன் ஸ்கூட்டி எங்க காணோம்? சர் ஸ்கூட்டி டாடி. அப்ப காலேஜில எப்படிமா வந்த? ஃப்ரெண்ட் பைக்ல. இது வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்னா? அவன் பேர் வேலுபா. மம்மி நான் கூட சொல்லல, திண்டுக்கல் மோட்டல்ல ஒரு ஃபேமிலி மீட் பண்ணனே, வேலு கூட அந்த ஃபேமிலி தான். அந்த தம்பியா? ஏமா உள்ள வர சொல்ல வேண்டியதானே. நீ ஃப்ரெண்ட்னு சொல்ற, அவனும் அதே மாதிரி நினைக்கணும்ல அப்பா. அப்புறம் உங்க வயலுரத்த நாளைக்கு வராங்க. எதுக்குங்க? வந்தனாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இது லேட்டஸ்ட் டிசைன். புடவை செலக்ஷனுக்கு அஞ்சலி அவசியம் வரணும்னு பிடிவாதம் பிடிச்சா இவ. இவ வந்தது புடவை செலக்ஷனுக்கு இல்ல, மாப்பிளைக்கு ட்ரெஸ் பிரசன்ட் பண்ணலாம் பிளானோ. அவரோட சைஸ் என்ன? சைஸ் கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிளோட சைஸ் தெரிஞ்சு வச்சுக்கோனாமா? சரி விடுடி, இப்ப என்ன பண்றது? இங்க இருக்கவங்கள யாராவது உன்னோட உட்பி சைஸ்க்கு மேட்ச் ஆவாங்களான்னு பாரு. அவர் மாதிரி தோ, இவர் மாதிரி இல்லையா? பாக்கலாம். வேலு! ஏய் அஞ்சலி, நீ எங்க இங்க? இவ என் கசின். ஹாய் வேலு, ஒரு 2 நிமிஷம் வரியா? ஏய் என்னது இப்படி பப்ளிக்ல? ஹே சி, ஷர்ட் அளவு பார்க்கணும், பேசாம நில்லு. உன் ஆளு இவ்வளவு ஸ்மார்ட்டா ஹைட்டா இருப்பாரா? இல்ல, அட்லீஸ்ட் இவர் அளவுக்கு கலராவாத இருப்பாரா? இவர் அளவுக்கு சிக்கன் பாடி ஆர்ம்ஸ் எல்லாம் இருக்குமா? அப்ப இப்படி ஏதாவது எடுத்துட்டு போய் கூட. தேங்க்யூ வேலு. ஹலோ அனி, இதோ வந்துட்டே. ஒண்ணு இல்ல, அண்ணி கூட வந்தேன், கீழே வெயிட் பண்றாங்க, அப்புறம் மீட் பண்ணலாம். பாய். ரொம்ப ஓவர் டி இது. என் உட்பிய விட உன் லவர் பெட்டர்னு குத்தி காட்டுறதுக்கு தானே ஜம்முனு ஓயரும் சிக்கன் பாடி சூப்பர் கலர்னு வெறுப்பேத்தின. அவர் என் லவர் இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட். நோ, உனக்குள்ள அவர் மேல காதல் இருக்கு, நல்லா யோசி. உள்ளாசம் என்ன பார்க்கணும், உமர் கயாம் உரைத்தானே இதைத்தான்.
இல்லீகல் பிசினஸ். குட் மார்னிங். அவனோட பினாமிஸ், அவனோட கூலிப்படை எல்லா டீடைல்ஸும் கேட்டிருந்தேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? We have evidence, sir. This is the list of all criminals. Let's see. இவங்கெல்லாம் உமாபதி கூட சம்பந்தப்பட்டவங்க சார். உமாபதி ரொம்ப பிஸியா இருந்திருக்காரு. குட் வர்க். ஐயோ மச்சான், அந்த ஏசிபி நம்மள குறி வச்சு வேட்டையாடுறான் மச்சான். நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு பேசின கமிஷன் கரெக்டா வந்துடும் சேர்மன், கவலையே படாதீங்க. எனக்கு எந்த கமிஷன் தேவையில்லை. 100 கோடியை திருப்பி கொடுத்துடுங்க. இப்ப நான் டெல்லி போறேன், நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன். இந்த ஆள் தான் நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறான். பாத்துக்கோங்க, உங்களுக்கு சொல்லணும்ன்றது இல்ல. என்னையா என்ன பண்ண போற சேர்மன்? ஹார்ட் அட்டாக்ல சாக போறான். நீ நினைச்ச உடனே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமா? வரும். அப்படி வர வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான். சொல்ல மறந்துட்ட, அவன் கொஞ்சம் லூசு. லூசா? பார்த்து நடந்துக. சரிங்க மச்சான். சார் போலாமா சார்? ரொம்ப நாளைக்கு அப்புறம்.
உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குற. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, முடிச்சிடுறேன். இந்த வண்டியில சேர்மேன் பிக்கப் பண்ணிடு. டிரைவருக்கு லீவ் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், அவர் ஏதாவது கேட்டா சமாளிச்சுக்கோ. ஃபிளைட் டைம் தெரியும், 10:40 லேண்ட் ஆகுது. வழக்கமா கம்பெனி டிரைவர் நடராஜன் தானே வருவான்ப்பா, இன்னைக்கு நீ வந்திருக்க. நடராஜ் மச்சான் சார், நடராஜுக்கு உடம்பு சரியில்லை, அதான் என்னான்னு சார். சீட் பெல்ட் போட்டுக்கோங்க சார். குட், ஐ லைக் யுவர் சின்சியரிட்டி. சரி பாட்டு போடுதா. நான் உமாபதி சார், வந்துட்டீங்களா? அந்த லோனை கட்டுறத பத்தி என்ன முடிவு பண்ணீங்க? கமிஷனை வாங்கிட்டு கமுக்கமா இருக்கிறத விட்டுட்டு எதுக்குடா கண்டிஷன் எல்லாம் போடுற? என்ன மரியாதை குறையுது? சாக போற உனக்கு எதுக்குடா மரியாதை? Move. He's gone. வேக ஷிப்ட்னோட சேர்மன் சார். வண்டிக்கு டேமேஜ் இருக்கிற மாதிரி தெரியல, இவருக்கும் ஒன்றும் அடிபடல, அப்புறம் எப்படி? ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐயா எங்க மரியாதை ஏத்துக்கணும், சாமிக்கு வச்ச பிரசாதம் வாங்கிக்கோங்க. நாளைக்கு நம்ம ஊர்ல மாட்டு பொங்கல், நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். நானும் நம்ம பண்ணைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அங்கேயே வச்சு கொண்டாடிடுவோம். போயிட்டு வாங்க. வரங்க வரங்க ஐயா. அண்ணா வணக்கம்ண்ணா. தினேஷ், அந்த சேர்மனை தூக்குனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்ன வேணும் கேளு. உங்க அன்பு போதும்ண்ணே. ஆடா அன்பு தான் நிறைய இருக்குல்ல. ஒரு ஃபாரின் கார் வாங்கி தரட்டுமா? அதெல்லாம் வேண்டாண்ணே. சமயபுரம் பக்கத்துல ஒரு 8 ஏக்கர் இருக்கு, உன் பேர்ல எழுதி வச்சிடறேன். அதெல்லாம் எதுவுமே வேண்டாண்ணே. எதுவுமே வேணாம்னா எப்படி சார்? இதுதாங்க வாழைப்பழம். குமார், தினேஷ் குமார், உனக்கு என்ன வேணும்? எனக்கு அஞ்சலி வேணும்ண்ணா. அஞ்சலி வேணும்ண்ணா, எனக்கு அஞ்சலி வேணும்ண்ணா, அஞ்சலி கல்யாணம் பண்ணிக்கணும்ண்ணா. அரை மணி நேரத்துல தூக்கிட்டார் சொல்றேன். டேய் இப்ப வேணாம் மச்சான், நாளைக்கு எப்படி நம்ம கிராமத்துக்கு போய் மாட்டு பொங்கல் கொண்டாட போறோம்? அங்கேயே சயின்டிஸ்ட் சாருக்கு அஞ்சலி கல்யாணத்தை சேர்த்து முடிச்சிருவோம். சந்தோஷம் தானே? நீ வேலுவ லவ் பண்றத அவர்கிட்ட சொன்னியா? ஏ அவர் முகத்தை பாக்குறப்போ வார்த்தெல்லாம் மறந்து போகுது. பால் பெருகுது, பால் பானை பெருகுது, பொங்கலோ பொங்கல். பால் பெருகுது, பால் பானை பெருகுது, பொங்கலோ பொங்கல். பால் பெருகுது. ஹாய் அஞ்சலி. நேர்ல என்னால முகத்தை பார்த்து சொல்ல முடியல, அதான் போன்ல சொல்றேன். மேட்டர் சொல்லு. ஐ லவ் யூ. ஒண்ணுமே கேக்கல. என்ன? ஒரு நிமிஷம் இரு, இப்ப சொல்லு. வந்து என்ன என்ன உனக்கு? ஹலோ அஞ்சலி. Yeah.
பப்ளிக்கு இவளுக்கு என்னடா சம்பந்தம்? பப்ளிக்ல ஒரு பொண்ண தூக்கிட்டு வந்தா அதை சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறவங்க ஐயோ பாவனு பரிதாபப்பட்டு நிப்பானுங்க. அதுவே அந்த பொண்ணுக்கு அப்பா அண்ணன் இருந்தாங்கன்னா ஐயோ வேணா விட்டுருங்கன்னு கெஞ்சி கதறுவாங்க. அதுவே ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்க, எவ்வளவு தூரம் அடிய தாங்க முடியுமோ அவ்வளவு நேரம் அடிய வாங்கிட்டு நின்னு போராடுவானுங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ஒரு லவர் இருந்து இந்த லவரும் பவரா இருந்தா எதுக்கு வரவ ரவுடியா இருந்தாலும் சரி, தாதாவா இருந்தாலும் சரி, தலைவனா இருந்தாலும் சரி, மாமனா அவனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, தூக்கி போட்டு மிதிச்சே கொன்னுடுவான். இந்த மாதிரி இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு. வெட்டி நம்ம ஊர்ல புதக்கடா. இது ஓ ஊரு ஓ ஆளுங்க, நான் ஒத்த ஆளு வேறோட சாச்சிட்டல்ல. இன்னைக்கு எதிரி மாடிக்க வாழ்க்கை க்ளோஸ். என்ன முதலாளி இந்த டீயை சாப்பிட்டுட்டு வேலை பாருங்க. எனக்கு தான் டீ சாப்பிட்ற பழகம் இல்லல்ல, ஏன்டா கேட்காம டீயை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற? ஒரே கொட்டைக்காய் பாபு நிக்கிறா. ஏன் பாபு? டேய் கொட்டைக்காய்க்கு ஏன் டீ கூட சாப்பிட்டோம், சாப்பிடு சாப்பிடு. காலங்காத்தால கஷ்டப்பட்டு அபசகரமா பேசிக்கிட்டு. என்னடா இது? இந்த காபியாவது சாப்பிடுங்க முதலாளி. நான் என்னைக்குடா காபி சாப்பிட்டுருக்கேன்? நான் உனக்கு கேட்டோம், நான் உனக்கு கேட்டோம், போடா என் உயிர் எடுக்காம. எடுக்க முடியலையே, காபியை குடிக்க மாட்டேன்னு தலையில கொட்டி அமிச்சிட்டேன்டா. அவனே ஏதாச்சும் குடிக்க கேப்பேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒண்ணுல எப்படி சாஞ்சுக்க, எல்லாரும் டீல புதினால போடுவானுங்க, நம்ம கொஞ்சம் போதைக்காக கஞ்சாயில போடுறோம்.
அரை மணி நேரத்துல போயிடும். சால சந்தோஷம் பாபா. இந்த மாலை அப்படியே பேலன்ஸாக புடிச்சுக்கோ. சால டேய் கேட்காத போதுல டீ காபி தந்து கொடுத்துட்டு இருந்த எங்கட கேட்ட ஜூஸை காணோம். என்னைய வெட்ட வந்த நீ யாரை வெட்ட வந்தா தெரியுமா? நீ யாரை உதைக்க வந்தாய் தெரியுமா? வழுக்கத்தலையா பிறந்து இந்த சமுதாயத்துல நான் பட்ட அவமானமும் அசிங்கமும் என்னோட தொலைஞ்சு போட்டோம். நீ பொறுக்கும் போதே இறந்துட்டதாவும் எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறதாவும் இந்த சமுதாயம் நம்பிட்டு இருக்குது. நீ என் அப்பன்னு யாருக்கிட்டயும் சொல்லிடாதப்பா. இத நான் சொல்லணும்டா. நீ போய் வெளியே யார்கிட்டயும் நான் தான் உன் பையன் சொல்லிடாதரா. அதை விட மானக்கேடு வேற எதுவுமே இல்லடா. உனக்கு அழகான தம்பி ஒருத்தர் இருக்காண்டா. அழகான தம்பியா? எங்க? அதோ மம்மி நான் காலேஜ் போயிட்டு வரேன். இந்த கிண்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சோறி புடிச்ச நறுக்கி சொக்கா போட்ட மாதிரி இருக்கான் இவன். அழகான தம்பி. ஆமா, இந்த மாணிக்கத்தை பெற்ற புண்ணியவதி எங்க? எவ்வளவு ஆசைப்பட்டு இதை வாங்கி வச்சிருந்த தெரியுமா? கொஞ்சம் கூட பொறுப்பை எல்லாம் போட்டு உடச்சிட்டேன். இதை மறுபடியும் வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஒரு 50 ரூபா இருந்தா குடுத்துட்டு கூட்டு போங்கடா. அப்படி எல்லாம் அபத்தமா பேசாதடா. ரெண்டு அப்பா கல்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். டேய், இது அதை விட அபத்தமா இருக்குடா. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். நல்லதா நாலு வார்த்தை சொல்லுங்க. வாழ்க வாழ்க. குடும்பம் ஒண்ணு சேர்ந்த நேரம் உன் கல்லாவுல வந்து பணம் விழுந்துருச்சு. ஒரே கோட்டகாய் பாபு, உன்னால இன்னைக்கு வியாபாரம் சூப்பரியா. அந்த உமாபதி பிரிச்சு மேஞ்சிட்ட போல இருக்க. அங்கிள், இது நமக்குள்ள சீக்ரெட்டா வச்சிருக்க. சீக்ரெட் எது? அது ஒண்ணு இல்லைண்ணே, சும்மா ஜோக்கு. உமாபதியை அடிச்சது உனக்கு ஜோக். அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணும் தெரியல. அவன் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டானே. ஆமா, அவனை எதுக்கு நீ அடிச்ச? லவ் பண்ற பொண்ணை கடத்திட்டு போனா கை கட்டிட்டு சும்மாவா இருக்க முடியும்? அஞ்சலியா அவன் கடத்திட்டு போனா அழகா இருக்கல. உனக்கும் அவனுக்கும் வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லனே, நானே நேத்திக்கிட்ட அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அஞ்சலி போ. தினிச்சா நீ இங்க வா. அண்ணா, நீ யாரையும் லவ் பண்றியா? ஐயோ இல்லனே. அட மக்கு, இங்க வா. அது பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது ஒரு கலை. நான் இப்படி தெரியுமா? என்கிட்டயே ஐடியா கேக்குறியா? கொஞ்சம் விட்டா என் லைஃப் ஹிஸ்டரி கேட்கலாம். உமாபதியை தம்பியை அடிச்சதுல உங்களுக்கு உள்ளூர சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். நம்ம பொசிஷன்ல நம்ம இருந்துகிட்டு செய்ய முடியாததை என் தம்பி செஞ்சுட்டு வந்து சந்தோஷம் மட்டும் இல்லை, ரொம்ப பெருமையா இருக்க. ஹலோ, நான் வந்தனா மேரேஜுக்கு வயலூர் வந்திருக்கேன். நீங்க பாக்கணும் போல இருக்கு, இங்க வரியா? ஏய், நான் என்ன இங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன் நினைச்சியா? அப்போ நீங்க வரமாட்டியா? நீ போற இடத்துக்கு எல்லாம் பின்னாடியே வரதுக்கு நான் என்ன ஓட போன நாய்க்குட்டியா? அதெல்லாம் முடியாதுமா. வெலு, ஏய் என்னாச்சு அஞ்சலி? பாக்கணும் போல இருக்கு வரியான்னு கேட்டா ரொம்பதான் அழட்டிக்கிறான். வரமாட்டேன்னு சொல்லிட்டு திடீர்னு போய் நின்னா சர்ப்ரைசிங்கா இருக்கும்ல, அதான் அப்படி சொன்னேன். அண்ணா, என்னாச்சுண்ணா? தினேஷ், இதால என்ன அடி?
விடுங்கண்ணா, என்னாச்சுன்னு இப்போ? இது வரைக்கும் யாரும் என்ன தொட்டது கிடையாது. அவன் தொட்டுட்டான். ஊருக்குள்ள தலை நிமிந்து நடந்த என்ன பேருக்கு முன்னாடி எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன அசிங்கப்படுத்திட்டு போன அந்த வேணு சாகணும். அவன் செத்தா தான் உங்க ஆத்திரம் அடங்கும். எனக்கு அஞ்சலி கிடப்பா. எல்லாரும் இன்னைக்கு வயலூர் போறோம். வரும்போது அவன் மட்டும் போனமா தான் வருவான். கல்யாணத்துக்கு வந்த அஞ்சலி அப்ப கலகலன்னு இல்லாம ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறான். அவ கொஞ்ச நாளா இப்ப அப்படிதான் இருக்கா. சீக்கிரமா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கணும். பேசாம என் மவுனுக்கு கட்டி வச்சிருங்க. உங்களுக்கு சம்மந்தம் எனக்கு ஓகே தான். ஐய் அஞ்சலி, எனக்கு அஞ்சலி, எனக்கு என்ன அஞ்சலி, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. இன்னைக்கு நம்ம போட போற நாடகம் சரித்திரமும் பிராணமும் கலந்தது. அதாவது நாரதர் ஒரு கொலை பண்றாரு, அத ராஜராஜ சோழன் எப்படி கண்டுபிடிக்கிறான். எப்படி இருக்க? நல்லா இருக்கண்டா. இவதான்டா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏங்க இவ எப்பயுமே இப்படிதான் உங்களை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஏங்க முத முதல்ல பாக்குறோம், ஒரு ஹலோ கூட சொல்ல மாட்டீங்க. என்னது முத முதல்ல பாக்குறியா? இத்தனை நாள் பேசினது பழகினது எல்லாத்தையும் மறந்துட்டியா? என்னது சொல்றீங்க? பொறுத்து வானா, பொறுத்து வர வேண்டியதுதானே. எனக்கு வந்த வேண்டி கிடக்கு. அஞ்சலி, 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 என்னாச்சு உனக்கு? ஏய் அஞ்சலி பயங்கர கோபமா இருக்கா. சமாளிக்கலாம்னு பார்த்தா இவனுங்க வேற சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. கவலைய விடு, இந்த டிராபிக் ஜாம நான் கிளியர் பண்றேன். எப்படி ராஜி? அஞ்சலி, 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 ஏய் ஏண்டா கல்லோட அடிச்சது இல்லாம அடிச்ச போஸ்ல அப்படியே நிப்பியா? அடிச்சது யாருன்னு தெரியணும்ல. அஞ்சலி, அஞ்சலி, ஹாய். ஏய் அஞ்சலி, ஏய் நில்லு நில்லு, ப்ளீஸ் ப்ளீஸ். ஒன்ன நினைச்சா உதறல் எடுக்கும், உயிரி மேலே சாரல் அடிக்கும், லட்சம் தேனி மனச கடிக்கும், இருந்தும் அதுதான் எனக்கு பிடிக்கும். எப்படித்தான் முறைச்சு பேசினாலும் மேல எனக்கு இல்ல கோபம், உணரிகே நிழலா பரதாகம், அடித்தரை வரை குரலும் பளபள பின்னல் அழகிய கருணாகம், உன் பார்வை கிடைத்தால் அது யோகம். எப்படித்தான் முறைச்சு பேசினாலும் மேல எனக்கு இல்ல கோபம், உணரிகே நிழலா பரதாகம். என்னை வர சொன்ன அந்த நொடி என் உயிர் ஆனது ரெடி, அடி இருந்தாலும் ஒரு குறும்பாக அதை வீரும் பாததாய் நடித்தேனே. அழைத்து பாரு அருகே இருப்பேன், என்னோட தொழிலே அதுதானே. இந்த புருவம், இந்த கண்ணு, வாடா வந்து சீக்கிரம் மொத்தம் குடுறான்னு கூப்பிடுறேன். இந்த டிப்ஸ்
அஞ்சலி கேட்டு கூட்டு போ, அஞ்சலி கேட்டு கூட்டு போடா. கூட்டிட்டு நீ இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது. வேலுக்கு தெரிஞ்சது, உன்னை கொன்னுடுவான். அவன் நேரா செத்து இருப்பான். கிராமத்துல அவன் அட்டாக் பண்ணவங்க என்னோட ஆளுங்க. இந்நேரம் அவனை துண்டு துண்டா வெட்டிருப்பாங்க. நீ அனுப்பின ஆளுங்கள தான் வேலு கொண்டு இருப்பான். என்னடி வேலு வேலு வேலு, என்ன விட அவன் கிட்ட என்னடி ஸ்பெஷல்? நீ எனக்கு பொண்டாட்டி, நான் உனக்கு புருஷன். நான் வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் போய் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். டாப்பிக்கை மட்டும் முயற்சி பண்ணக்கூடாது, எல்லா கதவும் பூட்டியிருக்கு, பார்த்துக்க. தங்கச்சி மதுகி என்ன லைவ் ரீ இருக்காடிங்க? வியாபார நேரத்தில் ட்ராமா இது. அங்கிள் சலிக்கமா இருக்கீங்களா? மதுகி முடிவை எடுத்துட்டு அடியெடுத்து வை. பொருந்த வீடா புகுந்த வீடான்னு. ஏய் பண்ணற, நீ ஏன் வீடு இல்லாம பார்சல் கட்டணிட்டே மண்டைக்கு வச்சு படுத்துட்டு இருக்க? இதுல பொருந்த வீடா புகுந்த வீடான்னு விசு மாதிரி பட்டிமன்றம் நடத்துற? என் மேல அப்படின்னு கோவம், ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எப்படி பேசுவேன், எப்படி பேசுவேன்? 20 வருஷம் பகடா. அப்படி என்னடா 20 வருஷத்து பகை? 20 வருஷம் ஆயிருச்சு இல்ல, என்ன பகைன்னு மறந்துட்டு. டேய் அனிமேஷன் பண்ணாத அவதார் உனதான் ஞாபகம் இருக்கா? 20 வருஷம் ஆயிருச்சு இல்ல, உக்காந்து யோசிச்சா வந்துரும். என்ன கக்குசா? டேய் அரை லூசுங்களா, அதான் பிரச்சனையே மறந்துட்டீங்களே, அப்புறம் ஏன்டா இன்னும் பேசாம இருக்கிறீங்க? இப்ப பேசுறீங்களா இல்ல காய்ச்சி நினைத்தது மூஞ்சு? பேசிக்கிட்டேன் வீட்டுக்குள்ள கூட்டின். இவர் ஒன்லி ஒன் சன். வை யூ கிவிங் அங்கிள் டாக்டர் மூணாவது மனுஷன். அவ மூணாவது மனுஷன் இல்லப்பா, என்னுடைய முதல் சன். மொத மாப்பிள. ஐயோ அவமானம், கூட்டிட்டு போங்க. வாசிங்கடா புஷன். மேனேஜருங்க உள்ள இருக்கார் சார். கம் அவுட். ஓடி ஒளிஞ்சிட்ட பிரச்சனை தீந்துருமா? அவங்க உள்ள வந்தாங்கன்னா கை தனியா கால் தனியா பிச்சு எரிஞ்சிடும். தெரியல செட் பண்ணி எப்படி இதுவாச்சு. கம் ஆன் ஸ்பீக்கர் மேன்.
சேர்மன் சில பேருக்கு ரூல்ஸ் மீறி நிறைய பணம் கொடுத்துட்டாரு. அவங்க யாரும் திருப்பி கட்டல. யார் அந்த ஃப்ராட் பார்ட்டிங்க? கம் ஆன், யார் அந்த ஃப்ராட் பார்ட்டிங்க? ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ண. இல்லை சார், கணக்கில் இல்லாமல் கொடுத்த பணம் சார். யாருன்னு சொன்னா என்ன கொண்டுடுவாங்க சார்? நீ உண்மை சொல்றா? நான் உண்மை. உன்னை வேற மாதிரி தான் விசாரிக்கணும். போடுவீங்க நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் சாகர வரைக்கும் எங்களுடைய சாதாரண ஆசை கூட நிறைவேற மாட்டேங்குது சார். அளவுக்கு மீறி சொத்து இருந்தா நாங்க ஏன் சார் இந்த அதிக வட்டிக்கு ஆசைப்பட போறோம்? என் பொண்ணு கல்யாணத்துக்காக சேமிச்சு வச்ச பணம் சார். இந்த பணம் திருப்பி கிடைக்கலன்னா கல்யாணமே நின்னு போயிடும் சார். சார், எனக்கு ஐஐடியில சீட் கிடைச்சிருக்கு சார். எங்க அப்பாவோட டெபாசிட் பணத்தை வச்சுதான் ஃபீஸ் கட்டுறதா இருந்துச்சு. பணம் கிடைக்கலனா குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். இதை பாருங்க, உங்க எல்லாரையும் மாதிரி நானும் நடத்துற வர்க்கம். உங்களுக்கெல்லாம் இருக்கிற வலியும் வேதனையும் எனக்கும் நல்லா புரியும். உங்க எல்லாருக்கும் உங்களோட பணம் திருப்பி கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். என்ன நம்புங்க. மேனேஜரை போஸ் எங்க வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றியே, வெக்கமா இல்ல? உனக்கு நான் வேலை செய்யற சில மேல் அதிகாரிகளும் தெரிஞ்சு போச்சு. அதனால எனக்கு டிபார்ட்மெண்ட் செய்ய கோபரேஷன் கிடையாது. வணக்கம் அண்ணா. வணக்கம் டிஐஜி சார். என்னாச்சுன்னா, அந்த ஏசிபி பாஸ் சிட்மன் மேனேஜர் அரெஸ்ட் பண்ணிட்டா. பாஸ் 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 ப்ளடி பாஸ். அந்த சேர்மேன் முடிச்ச மாதிரி இவனே முடிச்சிட வேண்டியதானே? அவனைத்தான் ரகசியமா எங்கேயோ வச்சிருக்கானே. அவ்வளவுதானே, இப்பவே தெரிஞ்சுக்கலாம். இடம் எப்படி, நல்லா இருக்கா? பயமா இருக்கு சார். நீங்கெல்லாம் சேர்ந்து நடத்தின மோசடியில யாரெல்லாம் உடந்தன்னு நீ உண்மையை சொல்லல. உனக்கு இவங்க பக்கத்துலயே ஸ்ட்ரெச். ஐயோ சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார். அப்ப உண்மையை சொல்லு. ஹலோ அண்ணா, நான் தினேஷ் பேசுறேண்ணா. நம்ம வேலுவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ அவன் மயக்கத்தில் இருக்கான். அவனை நாங்கள் திருச்சி கொண்டு வந்துட்டு இருக்கோண்ணே. அம்மா, நீங்க எங்கண்ணே இருக்கீங்க? நான் ஜிஹெச்ல இருக்கேன். நீங்க ஜிஹெச்ல இருக்கீங்களாண்ணே? தம்பியை இங்கே கூட்டு வந்துடு. வந்துடுறோண்ணே. நான் திரும்ப வருவேன். உண்மையை சொல்றதா உயிரை விடுறதா முடி பண்ணி. அண்ணே, தம்பிக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைண்ணே. உங்களுக்கு யாரே சொன்னது? தினேஷ் தான் சொன்னா. தம்பிக்கு எப்படி இருக்கு சொல்லு. அண்ணே, சின்ன காயம் தானே. இங்க பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோண்ணே. சரி, தம்பி கிட்ட போன கூட நான் பேசணும். டாக்டர் உள்ள ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காருனே. ரைட். அப்புறம் அது இல்ல, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சு? யாருக்கும் தெரிய வேணாம் நினைச்சா இந்த தினேஷ் லூஸ் அண்ணன் போன் பண்ணி உளறி வச்சிருக்காடா. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஓ நெகட்டிவ் குரூப் சீக்கிரம் கிடைக்கணும். பிளட் பேங்க், டோனர்ஸ் எல்லாருக்கிட்டையும் ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். Thank you so much, sir. It's my duty, doctor. Thank you. உனக்கு நிறைய டைம் கொடுத்துட்டேன். நீ உண்மையை சொல்றதா இல்லை? எதுக்கு மேலேயும் நீ டைம் எடுத்துக்கிட்டீன்னா இந்த கன்ல ஒரு புல்லட் குறையும். நான் உண்மையை சொல்லிடுறேன். குட், கம் ஆன், சொல்லு. என்ன நடந்ததுன்னு ஒன்று விடாமல் சொல்லு. இதில் டிஐஜியும் சம்மந்தப்பட்டிருக்காங்க சார். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த உமாபதி தான் சார். எங்கிட்டையும் கன் இருக்கு பாஸ். கையில கன் இருந்தா மட்டும் போதாதுடா, நெஞ்சில தம் இருக்கு. கண்டா தம். ஹவ் இஸ் தட்? ஏய்,
இத்தனை பேர் உன்னை சுத்தி கொல்ல நிக்கிறாங்க, உன்ன இந்த காக்கி யூனிஃபார்ம் காப்பாத்தும் நினைச்சியா? உன்னை மாதிரி கண்டவம் போடுற எலும்பு துண்டுக்கு அலையறவனுக்கு புரியாதுடா இந்த யூனிஃபார்மோட பவர். தொட்டு பாருடா புரியும். ஏய் மூடு, நானும் போலீஸ் தான். காக்கி சட்டம் போட்டவெல்லாம் போலீஸ்லடா, கடமையை கற்பு மாதிரி காப்பாத்துறவன் தான்டா போலீஸ். என்னடா கடமை? என்னதான் இருந்தாலும் சொசைட்டில இந்த மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு வளைஞ்சு கொடுத்தா போனோம். வளைஞ்சு கொடுத்து போறதுக்கு நான் ஒன்னும் உன்ன மாதிரி அசிங்கம் இல்லடா, ஒரிஜினல் சிங் சிங்கம். நீ என்ன பெரிய புடிங்கியாடா? உன்ன மாதிரி ஆளுங்களை வேரோட புடிங்கி ஏறிய வந்த புடிங்கிதா. போட்டு ஏசிபி போஸ் இங்க வந்தாரா? உங்களுக்கு ரத்தம் கொடுத்தது அவர்தான் சார்.
சார், அவரை அவரை எந்த பக்கம் கூட்டு போனாங்க? எந்த பக்கம் சார்? குடிக்கிறதுக்காக சிட்டி ஃபுல்லாக எல்லா ரோட்லையும் செக் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. என்ன பண்ணுறது? இரு, அண்ணகிட்ட ஃபோன் கேட்கலாம். ஏய், டிவைஸ் சார். சொல்ல, ஏசிபி போஸை பிடிக்கிறதுக்காக போலீஸ் எல்லாருமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. போஸுக்கு எதிராக கோஷம் போட்டுக்கிட்டு ஜனங்க எல்லாரும் எங்களை நோக்கி வந்துட்டு இருக்காங்கண்ணே. என்ன பண்ணுறது? என்னை விட்டு போயிடாதுன்னு ஒன்று சாக விட மாட்டேன்னு பேசுனேன். எப்படி பண்ண பேசுறேன் பேசுறேன் சொல்லு என்ன பேசுறேன் யாருன்னு எப்படி பண்ணது நான் பாத்துக்கிறேன் பேசுறேன் சொல்லு பேசுறேன் என் கூட பேசுறேன் என் கூட பேசுறேன்
என்னுடைய ஏன போன யாரு அவன் இப்படி பண்ணது என்னால காப்பாத்த முடியலையே அது கடை தொடர்ந்து பாருங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் இந்த கோபுரத்தை நான் படத்துல தான் பார்த்திருக்கேன் கிட்ட போய் பார்த்ததே கிடையாது வேகா சிப் ஃபண்ட் மேனேஜரின் கொலையில் ஏசிபி போஸ் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் மாமா இங்க பாருங்க மாமா என்ன டிவில என்ன சொல்றாங்கன்னு பாருங்க மாமா நேர்மை என்ன மாமா இது அநியாயம் மாமா நேர்மையா இருக்கிற எல்லா ஆபீசருக்கும் வர்ற சோதனை தாமா இது உன் புருஷ மேல எந்த தப்பு இல்லைன்னு இந்த உலகம் புரிஞ்சுக்கிட்டா போகுது வீட்டுக்கு தகவல் சொல்ல வேணாமா வேணா அண்ணன் மேல அநியாயமா சுமத்தப்பட்ட அந்த பழிய தொடச்சாகணும் அது வரைக்கும் யாருக்கும் தெரிய வேணா ஏசிபி போஸ் உயிரோடு இருக்கிறதா எல்லாரும் நினைக்கணும் உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா மறுபடியும் பொண்ணுதான் ஏனா உனக்கு பையன் தானே இல்ல அதான் நீ இருக்கே நீ பிறந்ததுல இருந்து உன்னை தூக்கி வளர்த்தவன் நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் தம்பி மாதிரி தோன்றது இல்ல என் மகன் மாதிரி தான் தோணும் கூட்டிக்கிட்டு
யாருன்னு எப்படி பண்றது? யாருன்னு எப்படி பண்றது? யாருன்னு எப்படி பண்றது? இது தினேஷோட டாலரா? அப்பா மாதிரி நினைச்ச என் அண்ணனை கொன்னது யாருமதியும் அவங்களுக்கு உதவி பண்ணது யாரு? உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகிய சாகடிக்கிறதுல தப்பே இல்லடா. உங்க அண்ணன் சாவுக்கு காரணமா இருந்தவங்கல ஒருத்தனை கொண்டிருக்க. எங்க அண்ணன் சாகல. இந்த சுபாஷ் சந்திர போஸ் எப்படி உயிரோட இருக்காருன்னு ஜனங்க நம்பிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி என் அண்ணன் போஸும் உயிரோட தான் இருக்காரு. இலவச கலட்டி வாங்குற மாதிரி கும்பலா நிக்கிறீங்க. அங்க போடுற பூசை தூக்கு மாட்டி சாக போறான். அவன் பாக்கு போட்டு சாவான் தான் நினைச்சேன். ஆனா தூக்கு போட்டு சாவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. ஏன்டா இப்படி பேசுற? 1000 இருந்தாலும் உன் தம்பிடா. அப்ப 500 இருந்தா எனக்கு அண்ணியா? செத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கடைசி ஆசை. நீ செத்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதைக்கணுமா? நோ, உனக்கு புஷ்பலதாவுக்கு பிறக்க போற குழந்தைக்கு பூசன்னு என்னுடைய நேம வைக்கணும். புஷ்பலதா இல்லன்னா உங்க அழகுக்கு 1000 பொண்ணுங்க உங்க பின்னாடி வருவாங்க. பேக்ல போடா அவதா. சாரி எங்க உங்க பொண்ணு எனக்கு இல்லைன்னு சொல்ல போது நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாளா உயிரோட இருந்து மட்டும் நீ என்ன பண்ண? அதே மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதானடா. டேய் மாணிக்கோ, இப்ப நீ உன் தம்பிக்கு விட்டு கொடுக்க போறியா? இல்ல, நாலு பேரும் கேண்டீன் முன்னால தூக்க மாட்டேன். தூக்கட்டு. என்னடா ஏதோ ஆயுத பூஜை தோரணம் தொங்க விடுற மாதிரி சொல்ற? ஏற்கனவே என் ஃப்ரெண்டு வேலு பல பிரச்சனைல இருக்கான். இந்த கேண்டீன் வேற ஒரு பிரச்சனை ஆக்கிடாதீங்கடா. நைனா, இந்த பொண்ணை தம்பியை கட்டிக்கிட்டோம். டேய் சாயத்துக்கு அப்போ வந்து இந்த கரின கப்புறம் கட்டின்னு போ. இதுக்கப்புறம் நான் எதுக்கு சாவனு? ஐயா கேப்பி வாங்க சாவலையா. என்னாச்சு? பூஷன் தற்கொலை பண்ணிக்க போனா? தற்கொலை பண்ணிக்க போறா? கண்டுபிடிக்க முடியாது. இவன் தான் வேகா சிட் ஃபண்ட் சேர்மானை கொன்னவன். இவனும் இவனது கூட்டாளிகளும் சிட்பண்ட் படம் 100 கோடியை கையாளல் செய்துள்ளனர். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். சிட்பண்டில் செலுத்திய உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கும் என்றும், இந்த சேர்மன் கொலையிலும் சிட்பண்ட் கொள்ளையிலும் சம்பந்தப்பட்டவர்களை தப்பிக்க விடமாட்டேன், தண்டிப்பேன் என்றும் ஏசிபி போஸ் எழுதியுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இது வரைக்கும் என் பிளான்ல எந்த தப்புமே நடந்தது கிடையாது. அப்படி இருக்கப்ப எப்படி இந்த ஏசிபி தப்பிச்சான்? அப்போ அந்த எரிஞ்சு பஸ்ல ஏசிபி சாவல, தப்பிச்சிருக்கான். ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சு கொலை பண்ணுவாரா? அன்னைக்கு எப்படி கலவரம் நடந்துச்சு, அதுல போஸ் எப்படி தப்பிச்சான் அது தெரியணுமே. இருங்க, கலவரத்துல கண்டிப்பா டிவி காரன் கவரேஜ் பண்ணிருப்பா.
போஸ் எரியுற பஸ்ல போடும்போது பாதி உயிர் இருந்துச்சுன்னு. ஹலோ, இப்ப போஸ் கிட்ட இருந்து போன் வந்துச்சு சார். என்ன சொன்னா? அடுத்ததா நம்ம சரகத்துல இருக்க பெரிய ஆபீசர போட போடதா சொன்னார் சார். நம்ம சரகத்தோட டிஜி நீங்க தான். அப்ப நீங்க தானே பெரிய ஆபீசர். ஒருவேளை உங்களை சொல்லிருப்பாரோ? யோயோ, என்னன்னா நான் பாத்துக்கிறேன். முதல்ல நம்பர் ட்ரேஸ் பண்ண. சரி சார். இருடி மாப்பிள உனக்கு இருக்கா? போய் போஸ் போன் பண்ணி மிரட்டி இருக்கான். அடுத்தது என்னதான் கொலை பண்ண போறானா? பயப்படுறான். இப்ப எப்படி அவனை பிடிக்கிறது? மேரேஜுக்கு நல்ல ஒரு குட்டையா? முட்டையா? முட்டையும் இல்ல கொட்டையும் இல்ல, கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்க்க சொல்றான். நீங்க நாலு பேருக்கு மூணு சுமோல வந்திருக்கமே, நாங்கெல்லாம் வில்லனுங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். டாடி இவங்க இல்ல, இந்த பொண்ணு. நான் இந்த பொண்ண லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேன். என்னது தூக்குங்கடா அவளை. ஒருத்தன் யாரும் பார்க்கல, கூட்டிட்டு ஓடிவாங்கும். மிருகம் எழுந்து விடட்டும், தொடங்கும் கலகம் குடிந்து விடட்டும், பதுங்கும் நரிகள் மடிந்து விடட்டும். மாப்ள இந்த வயிறு தப்பு படிங்க. ஆமா, பெட்ரோல் இல்ல போறீங்க. வாங்கிக்கலாமா? எடுத்துட்டு போயிருவாங்க. வேமா வாடா. உறங்கும் மிருகம் எழுந்து விடட்டும், தொடங்கும் கலகம் குடிந்து விடட்டும், பதுங்கும் நரிகள் மடிந்து விடட்டும். தோல் கட்டி சந்தோஷமா போது விடலா பெரிய சந்தோஷமா வாழே. டேய் நீ போல லாரில போடா ஃபுல். பொண்ணு போனா தாண்டா நான் போக. டேய் நீ யாரலையா? அப்ப அவசரத்துல யாரடா லாரில ஏத்தி விட்ட? அட பாவி, சம்போ சிவ சம்போனு அசாம் போற வண்டியில அம்மா அம்மாவை அம்போடு ஏத்தி விட்டியடா. அம்மா, இது டிஐஜியோட வீடு. அவன் அங்கேருந்து புறப்பட்டதும் அங்கிள் நீங்க அவனுக்கு ஃபோன் பண்றீங்க. அவர் ஃபோன் பண்ணதும் நீயும் அஞ்சலியும் தனித்தனியா புறப்படுறீங்க. அவன் இங்க இருந்து இந்த சிக்னல்ல வந்து நிப்பான். அஞ்சலி, உன் வண்டியோட நீ அவன் பக்கத்துல வந்து நிக்கிற. அதுக்கப்புறம் அவனை டைவர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர. இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணுவேன். நீயும் இவனும் அஞ்சலிக்கு பாதுகாப்பா போனோம். நாளைக்கு அவனோட கடைசி நாள். எல்லாருக்கும் டைம் ஞாபகம் இருக்குல்ல? 10:30 AM. அஞ்சலி, மணி என்ன ஆகுது? இதான் வீட்டுக்கு வர நேரமா? யாரோட சுத்திட்டு வர? அப்பா, ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஸ்டடின்னு போய் சொல்ல வேண்டாம். அந்த வேலை தானே பார்த்துட்டு வரேன். ஆமாப்பா, வேலை. நோ, ஒருத்தனை எனக்கு பிடிக்கலனா கடைசி வரைக்கும் பிடிக்காது. எனக்கும் அப்படிதான்ப்பா. ஒருத்தர் எனக்கு பிடிச்சதுனா கடைசி வரைக்கும் பிடிக்கும். போதும் உமாவதி, போஸ் பிடிக்கணும்னா இவன் நம்மளுக்கு உயிரோட வேணும். இவன
தலைகீழா கட்டி தொங்க விடங்கடா. ரத்தம் இறங்க இறங்காடிங்கடா. உமாபதி வாங்க போலாம். ஹலோ வேலு, எங்க ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ரிங் போது எடுக்கவே மாட்டேங்கிறாரு. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதமா. எங்க அப்பா எனக்கே தெரியாம திடீர்னு என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. கல்யாணமா? சரி, இப்ப நான் சொல்ற பிரகாரம் செய். ஓகே. சார், ஏசிபி போஸ் பிடிச்சிட்டீங்களா? கூடி சீக்கிரம் பிடிச்சிருக்கோம் சார். சார் சார், ஏசிபி போஸ் பிடிக்கிறது நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு சார். என்ன? தொழிலதிபர் நாகராஜோட பொண்ணு தெரியுமா சார்? நாகராஜ் பொண்ணு அஞ்சலி தானே? தெரியுமே. அந்த பொண்ணு ஏசிபி போஸோட தம்பி வேலு லவ் பண்றான் சார். ஆனா அவங்க அப்பா அந்த பொண்ணு வேற யாருக்கோ பலவந்தமா கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு சார். அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஏசிபி போஸ் அங்க வர்றதா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். சார், நான் நம்மளால கூட்ட அங்க வர்றேன், நீங்க முன்னாடி போயிருங்க சார். கோவிலா இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸா? எதுக்கு? கல்யாணத்துக்குடா. அஞ்சலிக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பாவில எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதை பத்தி அப்புறம் பேசலாம். டேய், அண்ணனோட போன் கொடுத்தேன்ல, கொடு. நான் போஸ் பேசுறேன். இந்த நிமிஷத்துல இருந்து ஓன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. அஞ்சலி, வண்டியில இரு. உங்கள் பொண்ணு எப்படி ஓடி வந்தாலும் அப்படியே தான் கூட்டு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அஞ்சலி, முகூர்த்த நேரம் இன்னும் முடியல, வா கல்யாணத்தை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், கல்யாணத்தை அன்னைக்கு ஓடி போன ஒரு பொண்ணோட சேர்ந்து வாழ்ந்தா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறியா? முடியும்னா சொல்லு, எங்கள் காதில் விட்டு கொடுக்க தயாராக இருக்கும். அப்பா வேண்டாம், சும்மா இஷ்டமில்லாமல் ஒரு கல்யாணம் நடந்தா உன்னால் மட்டுமில்லை யாராலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. மச்சான், இவன் நினைச்சிருந்தா தன்னை தேடி வந்த பொண்ணை தாலி கட்டியே கூட்டு வந்திருக்கலாம். உங்கள் கௌரவம் கெட்டிடக்கூடாதுன்னு நினச்சானே, இவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்க மாட்டோம். உங்கள் பொண்ணு தப்பானவனை விரும்பல. அழகமே
கதனையை போட்டாதே கோட்டை திறந்து பார்ப்பேன் அதுதானே நடக்காது காதல் துறையில் கை வைக்கும் போது காவல் துறைக்கு தான் கிடையாது அடிச்சா தவறு இடிச்சா வரது அடிபட இடிபட வலிக்குமா அதுதான் அதுக்கு சலிக்குமா அடிக்கடி நெருக்கடி கொடுக்கிற நீ யாரும் பார்க்க துடிக்கிற புதுசா ஜஸ்ட் ஃபார்வர்ட் மீட்டிங் தான் அதுக்கு இல்ல சார் ஏசிபி போஸ் பிடிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க நாங்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா எங்க டிபார்ட்மெண்ட்ல ஸ்டெப் எடுக்காமலா இருப்பான் இவர் மட்டும் புதுசா வந்து என்ன கிழிச்சிட போறாரு சார் டிஏஜி அப்ப வீட்ல இருந்து கிளம்பிட்டார் சார் எத்தனை மணிக்கு வருவாரு சார் நீ என்ன சார் இங்க உட்கார்ந்திருக்கீங்க நீ ஏன் அவர்களை செலிபிரேட் அடிக்கிற சார் இவர் தான் புதுசா வந்திருக்க டிஏஜி சார் புது டிஏஜி ஏசிபி போஸ் அரெஸ்ட் பண்ணிட்டான் கோர்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நாளைக்கு போஸ் போயிடணும் எப்படி மச்சான் போஸோட ஃபேமிலியில இருக்க பொம்பளைங்க குழந்தைங்க அத்தனை பேரும் தூக்கிட்டு வாடா கோர்ட்ல அவன் எப்படி வாயை திறக்கிறான்னு பாக்குறேன்
காட்டு காட்டு காப்பாற்றாதே காப்பாற்றாதே காவல்துறை காவல்துறை காட்டு காட்டு காவல்துறை காவல்துறை ஹலோ, புது டிஜி மைண்ட்ல என்ன பிளான் புரியலப்பா? அவர் பாட்டில போஸ் அரெஸ்ட் பண்றேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப ஜனங்கள்லாம் ஆபீஸ் வாசல்ல உட்காந்து போஸ கண்ணல காமி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே உன் குடும்பம் வந்து உட்காந்துருக்கு. சரி, நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. ஏங்க, போஸ் தப்பிச்சு போயிட்டாரு, எல்லாரும் கிளம்பி போங்க, கை செஞ்சு போங்க. என்னடா என்னடா பாவம் பண்ணுச்சு? போஸுக்கு பிள்ளையா பிறந்தானே, அதே பாவம்டா. எங்கடா போஸ்? எங்க நீ போய் போட்டு கூட்டிட்டு பவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பா,
என்ன பண்ண போறா? தம்பி பாப்பா போறது இருக்குன்னு அப்பாக்கு போன் பண்ணப்போ உங்க அப்பா செத்துட்டாருமா? இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டாரு. மணி எப்படி சொல்லுவேன்? குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசு பெற்றெடுத்துட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட புருஷன் வருவாருன்னு நம்பிட்டு இருந்தாங்க. அண்ணி அண்ணன் இனிமே வரவே மாட்டாரு. யாருமே பார்க்க மாட்டான். எப்படி சொல்லுவேன் வழி? போலீஸ் கண்ணுக்கு கழுத்து நீட்டு ஒவ்வொரு பொண்ணும் எந்த நிமிஷமும் பொட்டு அழிச்சுக்க தயாரா தான் இருப்பா. ஆனா என் புருஷன் நல்லவர். அது இந்த உலகத்துக்கே தெரியணும். இந்த இடத்துல இருக்கிற ஒருத்தம் கூட உயிரோட இருக்க கூடாது. செத்து போனா எங்க அண்ணன் வர சத்தியமா சொல்றா. இங்க இருந்து ஒருத்தன் கூட உயிரோட போக முடியாது. பாக்கலாம் வெட்டுக்கலாம். உங்க அண்ணன் இங்க இருந்தா என்ன பண்ணிருப்பான்? அத பண்றா. ஓய்
இருக்காரு இனிமே போஸ் பேரை சொல்லிய ஒவ்வொரு ஆயோக்கியனையும் முட்டி முட்டி தட்டி உள்ள தலைப்புறேன். போஸ் செய்ய நினைச்சது எல்லாமே இனிமே போஸ் பேர்ல நடக்கும். என் நண்பன் போஸுக்காக நடக்கும். உன் குடும்பத்தை கூட்டிட்டு போ. ஓடாதே நீ பட்டினி நல்லா இன்னும் வேகணும் நேரம் கொஞ்சம் ஆகணும் நேரம் போக பாட்ட போடு தகதிமி தகதிமி தாளந்தா நீ தஞ்சாவூர் மேளந்தா